எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வருவதை தடுக்க காங்கிரஸ் கட்சியினர் தயாராக வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள சசி தரூர் தாம் கட்சியின் தலைவரானால் இளம் இந்தியாவை உருவாக்குவேன் என்றும் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சசி தரூர் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் தங்களுக்கான ஆதரவை திரட்டும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் நேற்றைய தினம் தமிழகம் வந்த சசி தரூர் தைராபேட்டையில் உள்ள ராஜீவ்காந்தி சிலை மற்றும் கிண்டியில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க விரும்புவதாக கூறினார். பின்னர் சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியில் இளைஞர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். We want to bring in young people and give them real authority. But at the same time, we must give greater respect to our hard-working and long-serving workers, karyakartas as we call them, who are serving the Congress without enough acknowledgement and reward. So we need to honor those who are working now and we need to bring in more people to join them and help. தலைவர் தேர்தலுக்கு நடைபெறும் தேர்தல் நட்பு ரீதியானது என்று குறிப்பிட்ட சசி தரூர் இதில் யார் வெற்றி பெற்றாலும் அது கட்சிக்கான வெற்றி என்று கூறியுள்ளார். தலைவர் தேர்தலில் காந்தியின் குடும்பம் யாருக்கும் ஆதரவு அளிக்காததை தாம் வரவேற்பதாக கூறிய அவர் ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ள இந்திய ஒற்றுமை நடைபயணம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளது என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.